49P என்றால் என்ன? கூகுளில் விழுந்து விழுந்து தேடிய மக்கள் ட்ரெண்டில் இடம் பிடித்தது. சர்க்கார் படத்திற்கு பின் மக்கள் சட்டப்பிரிவு 49P என்றால் என்ன என்று கூகுளில் அதிக அளவில் தேடியிருக்கிறார்கள். விஜய் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சர்க்கார் படம் வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் நிறைய அரசியல் சம்பந்தப்பட்ட காட்சிகள் உள்ளது. இந்த நிலையில் சர்க்கார் படத்திற்கு எதிராக தமிழகம் முழுக்க அதிமுகவினர் போராட்டம் நடத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் படம் மீண்டும் இந்தியா முழுக்க வைரலாகி உள்ளது. இந்த படத்தில் ஹீரோ சுந்தர் ராமசாமியின் ஓட்டை வேறு ஒரு நபர் கள்ள ஓட்டு போட்டு விடுவார். அதற்கு எதிராகத்தான் கதை வேகம் பிடிக்கும். இந்த படத்தில் ஹீரோ மக்களிடம் தேர்தல் சட்டப்பிரிவு 49P பற்றி விளக்கம் அளிப்பார். அந்த காட்சி பெரிய வைரல் ஆகி உள்ளது. தேர்தல் சட்டப்பிரிவு 49P படி ஒருவர் நம்முடைய ஓட்டை கள்ள ஓட்டாக பதிவு செய்து விட்டாலும் நமக்கு நம்முடைய ஓட்டை பதிவு செய்ய உரிமை அளிக்கும். அதாவது வாக்குப்பதிவு மையத்திற்கு நாம் சென்று அதற்கு என்று இருக்கும் வாக்குச்சீட்டு ஒன்றில் வாக்கை தனியாக பதிவு செய்யலாம். இதனால் கள்ள ஓட்டு காரணமாக நம்முடைய ஓட்டு பறிபோகாது. படத்தில் இந்த சட்டம் குறித்து வந்த வசனத்திற்கு பின் பெரிய வைரல் ஆகியுள்ளது. கூகுளில் மக்கள் இதை பற்றி விழுந்து விழுந்து தேடியிருக்கிறார்கள். அதன்படி கூகுள் ட்ரெண்டில் கடந்த 5 நாட்களில் மட்டும் 49P என்ற வார்த்தை அதிக அளவில் தேடப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் சர்க்கார் படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் இது குறித்து ட்வீட் செய்துள்ளது. கூகுளில் ட்ரெண்டில் 49P சர்க்கார் பட ரிலீஸிற்கு பின் திடீர் என்று அதிகரித்து இருக்கிறது என்று ட்வீட் செய்துள்ளது.